பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் சூழலியர் செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் நர்மதா மாவட்டத்தில் நடந்த மாநில அளவிலான சுற்றுச்சூழல் துறை மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் மாநாட்டை தொடங்கி வச்சுட்டு பேசும்போது வளர்ச்சிக்கு தடையாக நகர்ப்புற நக்சல்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு யாரெல்லாம் சுற்றுச்சூழல் விஷயங்களில் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் குறிப்பிட்டு அர்பன் நக்சல்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. இது பிஜேபியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் பேசுவது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது விமர்சனமாக இருக்கும். பொறுப்பிலேயே இல்லாத சில அரசியல் தலைவர்கள் கூட பேசுகிறதா அதையும் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒன்றிய அரசின் முதல் மந்திரி, அவர் பிரதமர், அவர் அர்பன் நக்சல்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் சூழலியல் செயல்பாட்டாளர்களை சொல்றாரு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் இல்ல தோழர். அவரு மனநிலையிலிருந்து நினைச்சு பாருங்க, அவரோட முதலாளி அடானி எத்தனை திட்டங்கள் வச்சிருக்காரு, அந்த திட்டங்கள்லாம் நிறுத்தப்படும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார்ல, எவ்வளவு அவருக்கு மனசுல புண்படுத்தும் அவருக்கு. அவர் என்ன பதில் கொடுப்பாரு? கை கட்டிட்டு நின்னுட்டு அடானி கேட்பார்ல, அது கே கடத்தாரு, எதுவும் தூ குச்சனையே ஓத்தா தும்சே ஓத்தானே ஓத்தானே அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். அவர் மனதில் நீங்க எல்லாம் தான் அர்பன் நக்சல் தோழர். அந்த மனுஷன் என்ன தப்பா சொல்லிட்டாரு சொல்லுங்க பாக்கலாம். நாட்டோட அனைத்து வரி பணத்தையும் இந்த அவரோட முதலாளி கையில கொடுக்கணும், நாட்டோட அனைத்து சொத்து சில பணியாக்கள் கையில இருக்கணும், அதுல என்ன தப்பு இருக்குங்கிற? அந்த பணியாக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமா பணக்காரன் ஆனா தானே அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்ப 75,000 கோடி அலாட் பண்ணிருக்காரு, ஒரு உதாரணத்துக்கு அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட கெடுக்கிறதுக்காக, சாரி வளர்ச்சிக்காக. அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ல மெகா போர்டுன்ட்டு ஒரு ஒரு பறவை இருக்கு, அங்க மட்டும் தான் உலகத்துல இருக்குங்கிறாங்க. அதை காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்க? அந்த மெகா போர்டு அந்த பறவைய காப்பாத்தி என்ன பண்ணிருவீங்க? லெதர் பேக் அங்கதான் இருக்குங்கிறாங்க, அதை நீங்க காப்பாத்திட்டு என்ன பண்ண போறீங்க? அது அழிஞ்சு போனா அழிஞ்சு போட்டோம், அங்க ஒரு கசினோ வரணுங்கிறாரு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரணுங்கிறாரு, எவ்வளவு முக்கியமான வேலை இதெல்லாம். சாமானிய மக்கள் சாமானிய மக்கள்ன்ட்டு நீங்க பேசிட்டு இருக்கலாம், நீங்க வேணா உங்க பேரலை சேனல்ல நீங்க சாமானிய மக்கள் சாமானிய மக்கள் பேசலாம். சாமானிய மக்கள்னால எல்லாம் வந்துரு போகுது நாட்டுல, நீங்க குஜராத்தி சேட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் என்ஜாய் பண்ண வேணாம், கேசினோல சீட் ஆட வேணாம், டான்ஸ் ஆட வேணாம் பார்ல. இந்த வளர்ச்சியை வந்து நிறுத்துறவங்க அர்பன் நக்சல் தான், நீங்களும் அர்பன் நக்சல் தான். எங்க பிரதமர் மோடி நீங்க கேட்டது எப்படி இப்படி கேட்கலாம்? அவர் மனசுட்டு அழுகுறா இருப்பான், அவருக்கு உதவுதா இல்ல அவரை பிடிச்சி கட்டி போட்டு அடிக்கிறாங்களா யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? அவரோட கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு நாள் உழைச்சு இந்த பிரதமர் ஆவறதுக்கு எவ்வளவு நாள் உழைப்பு? 30 வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு, 30 வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு. எங்க மோடி ஐயா சொல்லியிருக்காரு அப்படி, 30 வருஷம் பிச்சை எடுத்த மனுஷன் இன்னைக்கு ஒரு ஏதோ பொசிஷனுக்கு வந்திருக்காருன்னா அவர் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் முடிக்கணும்ல, நாட்டோட அனைத்து சொத்தையும் சில பேர் கையில கொடுக்கணும்ல. அப்ப சுற்றுச்சூழல் ஒரு பிரச்சனையா கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு? என்ன அதிக அதிகமான சுற்றுச்சூழல் கேடுனால என்ன ஆயிடுது? சுனாமில 1,00,000 பேர் சாவறான், என்ன போச்சு? 1,000,000 பேர் உத்தராகண்ட்ல ஒரு வெள்ளம் வந்து சாவறான், ஏதோ டேம் கட்ட ட்ரை பண்றோம், ஆத்துல இருந்து அடிச்சுட்டு போகுது, 5,000 கோடி 10,000 கோடி காணாம போயிடுது, என்ன ஆச்சு அதனால? வாட் உங்களுக்கு என்ன வந்து கஷ்டம் இருக்காதுல? நீங்க எல்லாம் அர்பன் நக்சல் வந்து இங்க பிரதமர் மோடி ஐயா சொன்னது ரொம்ப பர்ஃபெக்டான வார்த்தை. 8 வழி சாலை நிறுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பைத்தியக்காரங்க. என்ன ஒரு 1,000,000 ஏரி காணா போவோம், கல்வராயன் மலை சிறுவராயன் மலை இதெல்லாம் நாசமா போட்டோம், என்ன இசை இந்த மலையெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அதிகமா அதிகமா 5-6 ஓடி வந்திருக்கோம் செர்வராயன் மலையில இருந்து, அந்த 5-6 வச்சு நக்கறதா? எங்களுக்கு கோதாவரி தண்ணி வந்துடும், காவிரி வறண்டு போனாலும் என்ன இருக்கு? கோதாவரி தண்ணி கொடுப்போம், அது வேற விஷயம். தெலங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா அவங்களுக்குள்ளே அடிதடி நிறைய இருக்கு கோதாவரி வச்சுட்டு, ஆனா எங்க இந்த தண்ணி அங்க கொடுப்போம் அங்க தண்ணி இங்க கொடுப்போம், அதிகமா டிச்சு தண்ணி குடிச்சிட்டு வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிற? உக்கி புயல் வரும், 2015 சென்னை ஃபிளட் வரும், 2019 சென்னை ட்ரை சிட்டி ஜீரோ சிட்டி ஆக போகுதுன்ட்டு அறிவிப்பு வந்தது, தண்ணி இல்லாம பாடுபட்டாங்க, டேங்கர் லாரிக்காக கொலை பண்ண மக்கள்லாம் அடிச்சு செத்தாங்க. ஏன் சாவறது இல்லையா? ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல ரோட்ல, வண்டியில ஓட்டாம நிறுத்திடுறோம். சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் சொல்லி எல்லாம் ரொம்ப இதெல்லாம் தப்பு. எங்க மோடிஜி ஐயாவோட மனசு பிஞ்சி மனசு,
எவ்வளவு உழைச்சு முதலாளிகளுக்காக உழைச்சு அவர் வந்து இந்த பதவிக்கு வந்திருக்காருன்னா சும்மா சும்மா சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் தான். எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் தெரியுமா உங்களுக்கு? அண்டமான் நிக்கோபார்ல கேசினோ கட்டுறது, அங்க கேசினோ கட்டி ஆகணும், நாட்டு வளர்ச்சி அடையணும். அங்க இனிமேட்டு பண்ணாதீங்க தோழர், உங்க சேனல்ல மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் அர்பன் நக்சல் எல்லாம் இந்த மாதிரி ப்ரொமோஷன் வேலை வச்சுக்காதீங்க, நீங்க அர்பன் நக்சல் எல்லாம் மாறிட்டு இருக்கீங்க, அது தெளிவா தெரியுது. கருப்பு அப்ப இனிமே சேலம் எட்டு வழிச்சாலை கருப்பு ஸ்கிரீன் என்ன பண்ணது சொல்லுங்க முதல்ல. இதுக்கு பதில் கொடுத்தாவணும் நீங்க. எஜுகேட்டட் ஃபெலோஸே இல்ல நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல. 75% எய்ம்ஸ் கட்டி முடிச்சு, 95% எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சு. நாங்க கேள்வி வேற கேக்குறீங்க, அந்த கிரவுண்ட் போய் காட்டுறீங்க. இந்த எட்டு வழி சாலை வந்தா தான் ரெண்டு பக்கம் ரோடு ரோல் என்ன சொல்றீங்க நீங்க? நான் நியூக்ளியர் பாம்பே ரெடி பண்ணி போடுவோம் மக்கள் மண்டல மேல. 3 லட்சம் 4 லட்சம் ஏக்கர் சைட்ல நிலத்தை எடுக்கணும். அந்த 4 லட்சம் 5 லட்சம் ஏக்கர் நிலத்தை எடுத்தாதான் வளர்ச்சி பாதைக்கு வரும் தமிழ்நாடு. இது கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்க. சுத்தி பாருங்க, ஜப்பான்ல மலைப்பகுதியா நிறைய இருக்கு. அந்த மலைப்பகுதி மாதிரிதான் எங்களுக்கும் வேணும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும், நிறைய இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் வரணும். இங்க இருக்கிற ஊர் மக்கள் அகதி ஆனாலும் எங்களுக்கு பரவாயில்ல. இங்க இந்த குழந்தைங்களுக்கு கல்வி இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க கல்வி படிச்சு என்ன பண்ண போறீங்க? ஜேபி நட்டாவே கேள்வி கேக்குறீங்களே, 95% எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சு, அது கண்ணுக்கு உங்களுக்கு தெரியல, என்ன பண்ண முடியும்? அதனால எட்டு வழி சாலை வரணும், அது சுத்தி இருக்கிற நிலத்தெல்லாம் அபகரிக்கணும், தமிழ்நாடு மக்கள் எல்லாம் குஜராத்தி சேட்டுக்கு அடிமையாகணும், நாங்க குச்சு சேட்டு கிட்ட கை கட்டி நிக்கணும், அண்ணாமலை மாதிரி சேட்டு குட்டியை சிஎம் ஆக்கணும், அப்போதான் தமிழ்நாடு பாரத் மாதா கி ஜெய் கரெக்டா சொல்லும். அண்ணாமலை சேட்டுக்குட்டி இல்லையா? அண்ணாமலை நம்ம ஊர் ஆள் தானே? ஏங்க அனைத்து இந்தியாவே சேட்டுக்குட்டிக்கு பக்கம் தாங்க. இங்க ரெண்டு சேட்டு, அடானி அம்பானி, இந்த ரெண்டு சேட்டுக்கு ரெண்டு வேலைக்காரங்க, மோடி அமித்ஷா. எவ்வளவு தீவிரமா வேலை செய்யறாங்க தெரியுமா அவங்க? உங்களுக்கு உழைப்பாளி பப்ளிக் சர்வெண்ட்டுங்க அவங்க. இந்தியாவோட பப்ளிக் புரிஞ்சுக்கோங்க யாருன்ட்டு. ஒன்லி டூ பப்ளிக், அடானி அம்பானி, ஏ ஸ்கொயர், அவ்வளவுதான். இந்தியா அதுலயே முடிஞ்சிடும். இவங்க சந்தோஷமா பாருங்க, முகேஷ் அம்பானி போய் திருப்பதி கோயில போய் தரிசனம் பண்ணாரு பாருங்க. அந்த அந்த பிராமணன் தூக்கி தூக்கி போட்டுட்டு பாருங்க, அதை கேட்ச் பிடிச்சிட்டு பாருங்க. அதுலயே பெருமாள், ஐயோ பெருமாள் இந்தியாவுக்கே இது கொடுத்துட்டாருல, கருணை காமிச்சிட்டாருல பெருமாள். அவர் ஒருத்தர் பூஜை பண்ணா போதும், பெருமாள் சந்தோஷம், அங்க சிவன் சந்தோஷம், ஜெய ஸ்ரீராம் சந்தோஷம். தெளிவான திட்டம் தோழர், தெளிவான திட்டம். இதெல்லாம் அதுல இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு, தெளிவு இருக்கு, உங்களுக்கு தெளிவில்லை, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த அர்பன் நக்சல்கள்னு சொல்றாரு. உங்களுக்கு எனக்கு தெரியும், நீங்க வந்து நிறைய நாங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் இன்னைக்கும் சொல்றேன், எட்டு வள்ளி சாலையாவது மண்ணாங்கட்டியாவது ஒரு போராட்டத்தையும் நாங்க ஜெயிச்சிருக்கோம். இந்த ஒரு போராட்டத்தை இது எங்க பங்களிப்பு, மக்களோட போராட்டம் இது. எந்த அரசியல்வாதியும் வந்து எங்களுக்கு எல்லாம் பங்களிப்பு கொடுக்க தேவையில்லை. ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும், வந்தா சரி வராட்டி சரி, மக்களாக நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ஒரு ஒரு போராட்டம் வெற்றி பின்னாடி அங்க மக்களோட உறுதி தான் இருக்கு. சோ நான் இன்னைக்கும் சொல்றேன், அர்பன் நக்சல் சொல்லு, என்எஸ்ஏ போடு, என்ஐஏ விடு, எது வேணா பண்ணு, மக்கள் உறுதியை மீறி இந்த அரசாங்கமாவது சுப்ரீம் கோர்ட் ஆகுது எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து முட்டாள்தனமா எங்க வரி பணத்தை எடுத்து அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, நாங்க முட்டாள் கிடையாது. சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் பத்தி மோடி பேசினதுல ஒரு பெரிய மாற்றுக்கருத்து எங்க இருக்கு, நான் எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன் கேளுங்க. மேதா பாட்கர் இதுவரைக்கும் ஃபைட் பண்றது ரீஹாபுக்கு. நீங்க ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்ணோம், பெரிய டேம்ல எவ்வளவு காடு முழுங்கி இருக்கு. காடு தனி சப்ஜெக்ட், அது மக்களோட காடு இருந்தாலும் அது தனி சப்ஜெக்டா வச்சுக்கலாம். மக்களோட ரீஹாப் இருக்குல்ல, ஒரு இடத்துல இருந்து ஒரு மக்களை தூக்கி வெளியே போடுறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? நீங்க டேம் கட்டுறது கட்டாதது ஃபர்ஸ்ட் கேள்வி. அதனால அது லாங் டேர்ம் யூஸ் என்ன இருக்கு, அர்த்தக்கே கோரமா, அதனால காடு அழியறதுனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, காஸ்ட் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கு, அதெல்லாம் தனியா நம்ம பேசலாம். இப்ப உங்களுக்கு பரண்டூர் விமான நிலையத்துக்கு நீங்க வந்து 1000 கோடி நாங்க செலவு பண்ணோங்கிறீங்க. நாங்க ஒரு பக்கம் என்ன கேள்வி எடுக்கிறோம்னா, சென்னையில இன்னும் சென்னை சிட்டிக்கு எவ்வளவு லைஃப் இருக்கு, சென்னை சிட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இவ்வளவு பணத்தை அங்கேயே கொட்ட முடியுமா? சேலம் எட்டு வழி சாலைக்கு 10,000 கோடி அலாட் பண்ணும் போது, இப்போ இருக்கிற சேலம் சென்னை ஹைவேல 6 பேரும் லாஸ்ட் வீக் இறந்துருக்காங்க, அதுக்கு 3 வாரம் முன்னாடி 6 பேர் இறந்தாங்க, இதுக்கு இடையில ஒரு 2 பேர் இறந்தாங்க. ஏன்னா இது ரெண்டு வழி சாலையா போயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனிக்கு சேலம் சென்னையில
மக்களோட வரி பணத்தை எடுத்து மக்களோட நலத்தை புடுங்கி ரிலையன்ஸ் கம்பெனி கையில கொடுத்தா அவன் நாலு வழி சாலையை கட்டுறது பதிலா நாலு வழி சாலை ரெண்டு வழி சாலை நாலு வழி சாலை ரெண்டு வழி சாலை நாலு வழி சாலை ரெண்டு வழி சாலை கட்டி வச்சிருக்கான். ஏன்னா கம்பெனி திவால் ஆயிடுச்சு. அண்ணா டோல் மட்டும் வாங்குறது நாலு வழி சாலை கணக்குல வாங்குறான். சோ நாங்க தெளிவா இருக்கோங்க, எக்கனாமிக்ஸ் மட்டும் பேசுவோம். மோடி நீ சேட்டு தானே, பனிய பாஷையில பேசுவோம். எவ்வளவு மக்கள் வரி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ப்ராஜெக்ட்ல, அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன ரிட்டர்ன் வந்தது, மக்களுக்கு என்ன கிடைச்சது, இது மட்டும் பேசுவோம். பனியாதான் நீ ஓப்பனா பேசுவோம், இது மட்டும் பேசுவோம். நான் சுற்றுச்சூழல் இந்த பறவை போயிடும் இந்த இது போயிடும் இதெல்லாம் நான் பேசல. விடுங்க, நீ ஆறு ஏழு இதெல்லாம் பேசல, பணத்து ரீதியா பேசுவோம், கால்குலேட் பண்ணுவோம். ஒரு ஆறோட ஜிடிபி என்ன, ஒரு கார்டோட ஜிடிபி என்ன, இந்த ஜிடிபினால எவ்வளவு பயன் வருது, இதனால எவ்வளவு பயன் வருது, இது மட்டும் பேசிடலாம். நீங்க நாங்க என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாம் விட்டுரு, நான் பனியாவா இறங்குறேன், நான் பனியாவா இறங்குறேன், நீயும் பனியாவா இறங்கு, உட்கார்ந்து பேசுவோம், பொருளாதாரத்தை பேசுவோம், நீ கிளாரிஃபை பண்ணு பாத்துக்கலாம். பொருளாதார ரீதியாவே அதுல பெரிய பிரச்சனை இருக்குங்க. சூழலியலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தையே முடிக்க முடியாதுங்கிறீங்க. 100% சார், தமிழ்நாடுக்கு ரூரல் ரோட்ஸ்க்கு 2000 கோடிக்கு மேல அலாட்மெண்ட் இல்லங்க. தமிழ்நாட்டுல என்டையர் ரூரல் ரோட்ஸ் இருக்குல்ல, ரூரல் கிராமத்துல கிராமத்துக்கு கிராமத்துக்கு சேர்த்த ரோட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அலாட்மெண்ட் 2000 கோடி இல்ல. இவன் ஒரு சாலைக்கு 10000 கோடிக்குலாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? உங்களுக்கு அவ்வளவு அவசரமா இருக்கு சேலம் டு சென்னை போறதா இருந்தா வந்தே மாதம் ட்ரெயின் 150 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ல போகுது, 360 கிலோமீட்டர் ரயில்வே டிராக் வச்சுக்கோங்க, 2 மணி நேரத்துல சென்னை சென்ட்ரல் போயிடலாம். இப்ப இந்த போட்ட எட்டு வழி சாலை வந்து 50 கிலோமீட்டர் தூரமா இறங்க போகுது. இப்ப ரயில்வே டிராக்னா கடை கிட வைக்க முடியாது, அது அதுல எதுவும் வாய்ப்பு இல்ல. இப்ப சாலை இருந்துச்சுன்னா அதுல ஒரு 10 கடை வைக்கலாம், 10 பேருக்கு வாழ்வாதாரம் வரும். 10 கடைலாம் இல்ல, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல 4 லட்சம் 5 லட்சம் ஏக்கர் புடுக்க போறோம் எழுதி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் கொண்டு வர போறோம் எழுதி இருக்கு. அப்ப அது மக்களுக்காக இல்ல, ஏதோ ஒரு கார்பரேட்டுக்காக. நம்ம ஊர் அன்னைங்க எல்லாம் கடை வைக்க விட மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்ட்ங்க, வண்டி நிறுத்த கூட முடியாதாங்க. நீங்க வண்டி நிறுத்தினீங்கன்னா ஃபைன். எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்ட் போய் பாருங்க, பெங்களூர் மைசூர் ஒன்று இருக்கு, 1500 ரூபீஸ் கையில டோலுக்கு மட்டும் காசு இருந்தா அந்த ரோட்ல போலாம். லெட் அஸ் பி வெரி பிராக்டிக்கல் அபவுட் இட். இவர் பாட்டுக்கு சும்மா உங்கறாரு டெவலப்மெண்ட் பேர்ல, நானும் டெவலப்மெண்ட் தான் பேசிட்டு இருக்கேன். உங்க நாசகரமான ப்ராஜெக்ட்க்கு லைஃப் ஸ்பேன் என்ன இருக்கு, நாங்க பேசுற எக்கனாமிக்ஸோட லைஃப் ஸ்பேன் என்ன இருக்கு, எக்கனாமிக்ஸ் மட்டும் பேசுவோம். எக்கனாமிக்ஸ் மட்டும் பேசி நான் ஜெயிக்கிறேன்னு இல்லையா, நான் ஜெயிக்கலன்னா நான் விட்டுட்டு போயிடுறேன். ஆரம்பத்துல தான் கேட்டுட்டு இருக்கேன், ஒயிட் பேப்பர் கொடுங்க, எட்டு வழி சாலைக்கு ஒயிட் பேப்பர் கொடு. நீ ஜிண்டலுக்கு மைனிங் பண்ணணும்னு கேக்குற, கஞ்சமலை எடுக்கணுங்கிற, கௌத்தி மலை எடுக்கணுங்கிற, நீங்க கனிம கொள்ள எடுக்கணுங்கிற, வேதாந்தா மால்கோல ஃபேக்டரி வச்சிருந்தா கெம்ப்ளா சாமர் சைனைடு விடுறான் தண்ணியில, விட்டுட்டு இருந்தான், நிறுத்திவிட்டோம். 150 கோடி செலவு பண்ண வச்சிருக்கோம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல, இதெல்லாம் கணக்கெடுப்போம். எக்கனாமிக்ஸ் பேசலாம், நாங்க ஜெயிக்கலன்னா நாங்க விட்டு போயிடுறோம். நீ பேப்பர் வை, ஒயிட் பேப்பர் வை, எல்லாம் சரியா போயிடும். இதுல ரெண்டாவதா நான் கேட்ட கேள்விதான் மறுபடியும் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய கேள்வி. பல்வேறு அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் உங்களெல்லாம் உசுப்பேத்தி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் அந்த ஸ்பீச்ல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லா இடங்கள்லயுமே எல்லா அரசியல் கட்சிகளையும் விமர்சிச்சுதான் இருக்கிறீங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு எல்லாம் சிக்கல் பண்றாங்கன்னு. ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சிகளோடு உங்களை சேர்ப்பது, இப்ப பிஜேபி தலைவர்கள் சொல்றாங்கன்னா அவர்களுக்கு நேர் எதிர்கருத்தியில் உள்ள ஆட்களோடு உங்களை தொடர்பு படுத்தி பேசுறதுதான் அதோடைய லைனா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி உங்களை சுருக்குவது அல்லது உங்களை அந்த பக்கம் தள்ளி விடுறது அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? சைனால ஃபண்டிங் வருதான், சைனா ஃபண்டிங் பாகிஸ்தான் மூலமா, காங்கிரஸ் மூலமா, டிஎம்கே மூலமா நம்ம கிட்ட வருதான். அப்புறம் தனியா வந்து ஒரே ஃபண்டிங்ல எல்லாரையும் சேர்த்துறலாம், எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க. அப்புறம் இன்னொரு ஃபண்டிங் வந்து வாட்டிகன் போப் வந்து இத்தாலியில இருந்து அனுப்புறான், அது இங்க இருக்கிற பாவாடை எங்களுக்கு வந்து கொடுக்குமா, இந்த பாவாடைகள் எழுதுவான். கேவலமா இருக்குங்க, கேவலமா இருக்கு. நான் ஒண்ணும் ஷேக்க கட்டி பிடிக்கல, ஜேஷா ஷேக்கு கூட உட்காந்துருக்கான் புழுதுனிக்கும் துபாயிலேயே மேட்ச் நடத்திட்டு. நாங்க ஒண்ணும் அங்க சவுதி அரேபியா போய் அப்படி அப்படி கட்டி குத்துலாம் முத்தெல்லாம் கொடுக்கல, எங்களுக்கு அந்த வேலை இல்லை. Which is not wrong, அது ஒண்ணும் தவறு இல்லையே சார். தவறு என்ன இருக்குன்னா, லோக்கல்ல இருக்கிற முஸ்லிம்ஸ் நீங்க வந்து நமாஸ் படிக்கிறதுக்காக, நமாஸ் படிக்கிறதா லோக்கல் முஸ்லிம்ஸ் மேல கேஸ் போடுவீங்க, அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க தவறு வருது. இங்க வந்து பாவாடைன்னு திட்டுறது, யூகேல அங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் கூட போய் கை கோத்திட்டு நின்று இருப்பீங்க, அங்க தவறு வருது. சோ பாஸ் இவங்களோட என்னன்னா, இவங்க பண்ற குற்றம் எல்லாம் அர்த்தம் வேலை போடுறான்,
ஜக்கி ஆளுங்கெல்லாம் இந்த சைனா ஃபண்டிங் சைனா ஃபண்டிங் திரிட்டு இருப்பாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜக்கி சைனீஸ் கிட்ட ஃபண்டிங் வாங்கிட்டு இருக்காரு, பேப்பரோட ரிலீஸ் பண்ண சைனீஸ் இண்டிவிஜுவல்ஸ் டொனேஷன் கொடுத்துருக்காரு ஜக்கிக்கு. என்னங்க அரசியல்வாதிகளா? ஏங்க நீ வேற, நாங்க மக்கள் போராட்டத்தை பலப்படுத்துறவங்க. நாங்க ஒரு போராட்டத்துக்கு இறங்கிட்டேனா மக்களை பலப்படுத்தும் போது அரசியல் கட்சிகள் இங்க நம்ம கொடிக்கில வரலாம், அவன் கொடிக்குள்ள நம்ம நிக்க மாட்டோம், அப்படி இருந்தாதான் கூட வருவேன்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதான். தெளிவா இருக்க அனைத்து இடத்துல மக்கள் கிட்ட போகும்போது எந்த அரசியல் கட்சி கொடிக்கல நாங்க இருக்க மாட்டோம், நாங்க ஒரு கொடியை கட்டுவோம், மக்களோட கொடி நாங்க கட்டுறோம், அது கீழே வந்து நிக்கிறதா வா இல்லாட்டி வணக்கம் இவ்வளவுதான். நாங்க கிளியர் ஸ்லேட்டா இருக்கோம். இன்ஃபேக்ட் இது ஐரணிக்கா இருக்கு மில்டன், அவன் நரேந்திர மோடி போட்டோ வச்சிருப்பான், ஏ டிஎம்கே சப்போர்ட்ருங்களா நம்மள, என்னடா சப்போர்ட் பண்ண நீ நரேந்திர மோடி போட்டோ வச்சிருக்க, ஐரணிக்கா இருக்கும். ஆனா நீ கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பான், ஏய் நீ எங்க கார்பரேட் ஆன்டி எது, அதுக்கு ஏதோ இருந்தது விடுங்க கன்ஃபியூஷனுக்கு, எவ்வளவு ஹீட் பண்ணுவாங்க பண்ணிட்டோம், எங்க வேலை நவுறாது, நீ எவ்வளவு வேணா குழச்சிட்டு நாங்க பண்றது பண்ணிட்டு தான் இருப்போம். நீ எந்த பிராண்ட் வேணா கொடு, அர்பன் நக்சல் சொல்லு, ஃபண்டிங் வாங்கின சொல்லு, சைனா ஏஜென்ட் சொல்லு, காங்கிரஸ் ஏஜென்ட் சொல்லு, மம்தா பேனர்ஜி ஏஜென்ட் சொல்லு, நீ எது வேணா சொல்லிட்டு கவலையே இல்லை, நாங்க செய்ய வேண்டிய வேலை நாங்க பண்ணிட்டே. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல். நகர்ப்புற நக்சல்கள்ங்கிற வார்த்தையில தொடங்கி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சூழலியல் கருத்தியலாளர்கள்ன்றதுல அவங்க வந்து வெறுமனே சூழலை மட்டும் பேசல, பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பின்னடைவுகளையும் பத்தி விழிப்புணர்வோடு தான் இந்த விஷயங்களை பேசுறோங்கிறது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை மிக ஆழமாகவும் தெளிவாகவும் எடுத்து வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.